ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். கடகராசிக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதியைச் சேர்ந்த உங்களுக்கும் கடகத்தின் ஆட்சி வீடு, அதாவது சந்திரனுடைய ஆட்சி வீடே அந்த கடக ராசி அம்சத்தை கொண்டவர்களுக்கும் இந்த மார்ச் 2022 பலன்கள் பொருந்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி மிகுந்த மாதமாகவே இது பிறக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாத இறுதியில் முற்பலன்களாக, அதாவது ஏப்ரல் மாதம் வந்து உங்களுடைய கடக ராசியில் உச்சமாகக்கூடிய குரு வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. ராகு கேதுங்கிற பெயர்ச்சிகளும் ஏப்ரல் மாதத்தில் நிகழப்போகுது. அதற்கான முற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் இது இருக்குது. ஒரே ஒரு விஷயம் எண்ணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்னா இது வந்து ஒரு நல்ல மாதம்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் நிறைய செலவினங்களை வந்து இது கொடுக்கும். ஸோ செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் பெரிய முதலீடுகள் இல்லாத ஒரு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனீங்கனாலே உயர்வுங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்தொழிலில் சீரான நிலை இருந்து வரும். ஏற்கனவே ஏதாச்சும் மந்த நிலை இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள் நீங்கி வந்துடுவீங்க. ஒரு உதவிகள், தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு ஜாப்ல இருந்து அது சரியாக உங்களுக்கு செட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மேலதிகாரிகள் வந்து மாற்றப்படுவார்கள். வரக்கூடியவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். நீங்கள் வேற ஒரு ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் அதற்கான ஒரு நல்ல பதில்கள் உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாரையே கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் வந்து முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுக்கவே வந்து நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சேவிங்ஸ் வந்து நன்றாகவே உயரக்கூடிய ஒரு மாதமாகவே இதை நீங்கள் கருதலாம். நீங்கள் வந்து முடிந்தவரை அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவினங்களை மட்டும் நீங்கள் செய்யலாம். அதாவது இப்போ ஒரு தங்கம் வாங்குவதோ அல்லது ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுவதோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவிக்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு விலை உயர்ந்த ஒரு டிவி வாங்குறதுல உங்களுக்கு பெரிதாக எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவைப்படுற நேரத்தில் அந்த காசு உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடும். அப்போ நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும்ங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதற்கான செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சுட்டு இது அத்தியாவசிய செலவாங்கிறத மட்டும் பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போது இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பார்ப்போம். உங்களை பொறுத்தவரை முதல் வாரத்தில் 4ஆம் தேதிங்கிறது ரொம்ப அனுகூலமான தேதியாக அமையுது. இந்த தேதிகளில் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை தூங்குவதாக இருந்தால் நீங்கள் தூங்கலாம். அதே போல் 4ஆம் தேதி பண வரவுக்கான நாளாகவும் அமையுது. ஏதாச்சும் பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கு கைக்கு அந்த பணம் வந்து சேரும். 4ஆம் தேதிங்கிறது பிரயாணங்களால் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேதியாக இருக்கிறதுனால இந்த தேதியில் ஒரு ஊரிலிருந்து பிரயாணப்பட்டு அடுத்த ஊருக்கு செல்வதால் உங்களுக்கு நல்ல சில நல்ல இதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் பிரார்த்தனையால் உங்களுடைய காரியங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அப்படிங்கிறது நல்ல கேஷ் ஃப்ளோவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேதியாக இருக்குங்க. அந்த தேதியில்
விடுபட்ட தொகைகள் நீங்கள் ஆனால் ஃபாலோ அப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய தொகைக்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் செய்து கொண்டால் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். 8ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கான காரிய சித்திகள் ஏற்படக்கூடிய நாள். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் உங்களுக்கான அனுகூலமான தேதிகள். 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கொடுக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி அனுகூலமான நாள். 25ஆம் தேதி பண வரவுக்கான ஒரு நாள். 25ஆம் தேதியே உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். 30ஆம் தேதி உங்களுடைய பிரார்த்தனைக்கும் நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பேரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோட அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிற முடியாது, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கணும். நான் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.